Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்கிற காலத்தில் முஸ்லீம்களில் கணிசமானவர்கள் இளைய தலைமுறையினரின் அன்றாட நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு அதிகமாக கவலைப்படுவதை ஆங்காங்கே பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. சமுதாயம் ரொம்ப சீர்கட்டு போச்சு, இளைய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் கஞ்சாவுக்கு ஆபாச படங்களுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க, சினிமா மோகம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது, இந்த நிலை எங்கே போய் முடியுமோ என்ற ஒரு புலம்பல் பரவலாக எல்லா இடங்களிலும் கேட்க முடியுது. ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் வெறுமனே இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து புலம்புவது, விரக்தி அடைவது என்பதை தாண்டி இதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்வது என்கிற கேள்வியே ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். சமுதாயம் சீர்கட்டு கிடக்கு, சீர்கட்டு கிடக்குது அப்படின்னா அந்த சீர்கட்டு கிடக்கிறத சீராக்கிற பொறுப்பும் நம்மைத்தானே சார்ந்தது. அந்த புரிதல் நமக்கு வேணும். அது இல்லாதவர்கள் தான் வெறுமனே இப்படி கிடக்க இப்படி கிடக்கன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க நான் என்ன அளவில் இதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை சிந்திச்சு அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை அதற்கு தேவையான வேலைகளை நாம் செய்வதற்கு நம்மை நாம் ஊக்கப்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொள்ளணும். அந்த வகையில் சமூக மாற்றம் என்பது தானாக நிகழ்ந்து விடாது. நாம் நம்முடைய வீடுகளை மாற்றுவதன் வழியாக, இல்லங்களை இஸ்லாமியமயப்படுத்துவதன் வழியாக இந்த சமூகத்தை இஸ்லாமியமயப்படுத்தி விட முடியும். நம்முடைய வீடு எப்படி இருக்குதோ அப்படிதான் சமூகம் மாறப்போகிறது. சமுதாயத்தில் தனியாக சமுதாயத்தை சீர்கெடுக்கிறதுக்குன்னு யாரும் வந்துட போகிறது கிடையாது. சமுதாயம் தனியாக சீர்கெட போகிறது இல்லை. நம்முடைய வீடு சீர்கெட்டு போச்சு அப்படின்னா சமுதாயம் சீர்கெட்டு போகும். வீடு சீரடைஞ்சிருச்சு அப்படின்னா சமுதாயம் சீராக மாறிடும். சமுதாயத்தை சீரே மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலோ வாய்ப்போ சிந்தனையோ உழைப்போ நேரத்தை ஒதுக்குற அதுக்கான ஒரு சூழலோ பெரும்பாலும் எல்லாருக்கும் அமைகிறது கிடையாது. ஆனால் வீட்டில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகாரம் உரிமை எல்லாமே அவர்களுடைய குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. சமுதாயம் சமுதாயம்னு பேசினோம்னா நம்ம எங்கேயோ வேற யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் சமுதாயம்னு பேசுகிறத ஓரம் கட்டி வச்சுட்டு சமுதாய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு அதிகாரம் யா எல்லார் கையிலையும் இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டால் அவரவருடைய குடும்பத்தில் இருக்குது, அவங்க அவங்களுடைய வீட்டில் இருக்குது. அந்த வீட்டை மாற்றுவதன் வழியாக சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும். அதனால் குரான் திருமறை குரானையும் அந்த வீடு குறித்து, வீட்டை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து, அதிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் குறித்து நிறைய செய்திகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தர்றாங்க. காரணம், வீடு தான் ஒரு சமூகத்தின் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் திருமறை குரானில் தன்னுடைய அருளையும் ஆற்றலையும் சொல்லிக்கொண்டு நிறைய இடங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறான். அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் இந்த வீடுகளை பற்றியும் அதை தன்னுடைய அருளாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தாலமூன ஷைஅன், நீங்கள் எதையுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான். ஒன்றுமே தெரியாமல் நம்ம பிறந்து வர்ற நேரத்தில் ஒன்றும் தெரியாது. அப்படி ஒன்றும் தெரியாத ஞானம் இல்லாமல் அல்லாஹ் உங்களை உங்கள் தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். வஜாலலக்கும் அல்லக்கும் தஷ்கரூன், நீங்கள் நன்றி செலுத்துவோராக ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பார்வையை செவிப்புலனை சிந்தனையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லிட்டே வரலாம். அலம் இரவு இல தைரிமு சஹராத்தின் பி ஜவ்வி சமா, வானத்தில் ஆகாய வெளியிலே கட்டு வசப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கிற பறவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா சொல்லிட்டு சொல்றா, மா இம்சிக்கு உண்மை இல்லல்லா, அல்லாமை தவிர வேற யாரும் அதை அங்கே கட்டுப்படுத்தி வைக்கல. ஆகாயத்தில் மிதக்குது, ஆகாயத்தில் அப்படியே சிறகுகளை நீட்டியவாறு சிறகடித்து பறப்பது ஒரு வகை. இன்னும் சில பறவைகளை பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போய் அப்படியே சிறைய அடிக்காமல் அப்படியே நிற்கிது. இப்போ அதுவெல்லாம் அல்லாவே சொல்கிறான், மா இம்சிக்கு உண்மை இல்லல்லா, அல்லாமை தவிர வேற யார் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறா. இன்னும் இது ஆளுகள் ஆயாத்தில் கோமி யூமினும், நம்பிக்கையுடைய மக்களுக்கு இதில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. இப்படியாக அல்லாஹ் தன்னுடைய அருளை, தனது ஆற்றலை, இந்த மனித குலத்திற்கு செய்திருக்கிற பெரும் கிருபைகளை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஜஅலலக்கும் மிம் வல்லாஹு ஜஅலக்கும் மிம் புயூதிக்கும் சக்கனா,
வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா, உங்களுடைய வீடுகளை அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியானதாக ஆக்கி தந்திருக்கிறான். அமைதிக்குரியதாக, வீடு என்பது அமைதிக்குரிய களமாக, நிம்மதி பெறுகிற களமாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். இதையெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? அல்லது அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிஞ்சுக்க மாட்டீங்களா என்று கேட்கிற துணியில இந்த வசனங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த வீட்டை குறித்து இவ்வளவு சிராகித்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த வீட்டை சீர் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வீடுகளை சீர் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? பெரும்பாலும் ஆண்களாகிய நாம பெரும்பாலான நேரத்தை வீட்டில் செலவழிக்கிறது இல்லை. மிக குறைந்த நேரத்தை தான் வீட்டில் செலவழிக்கிறோம். மற்ற நேரங்களில் நம்முடைய தொழில் தேவைகளுக்காக, வியாபார நிமித்தமாக, பொருளாதார தேடலுக்காக அதிகமான நேரங்களை நம்ம வெளியில தான் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குறைந்தபட்சம் செலவழிக்கிற நேரத்தையும் பயனுள்ளதாக கவனத்தோடு நாம் செலவழித்தோம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டை இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட வீடாக, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த வகையிலே அமைந்த வீடாக நமது வீடுகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீடுகளை குறித்து நிறைய செய்திகளை சொல்லிட்டே வர்றாங்க. அதுல ஒரு இடத்துல குறிப்பா சொல்றாங்க, வீடு எதனால் கட்டமைக்கப்படுகிறது? வீடு என்பது வெறும் செங்கலால், சிமெண்டால், ஜல்லியால், கல், கற்களால், ஓலையால் மட்டும் கட்டப்படுவதல்ல. அது வீட்டினுடைய ஸ்ட்ரக்சரை குறிக்கிறது, வெளிப்புற அமைப்பை குறிக்கிறது. ஆனால் ஒரு வீடு என்பது எதை வைத்து கொண்டாடப்படுகிறது என்றால், அதிலே இருக்கிற குடும்பங்களை வைத்து, அதில் இருக்கிற மனிதர்களை வைத்து. அந்த குடும்பம் என்று சொன்னால், அந்த குடும்பத்தை உண்டாக்குகிற குடும்பம் எப்படி உருவாகிறது? ஒரு ஆண் பெண் என்ற இரண்டு பேர் கலக்கின்ற கலப்பின் வழியாக, ஒரு கணவன் மனைவி என்று இல்லறத்திலே இணைகிற ஒரு இணைப்பின் வழியாகத்தான் அந்த குடும்பம் என்பது கட்டமைப்பை உண்டாக்கப்படுகிறது. அந்த இணைப்பை பற்றி துவக்குகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், முத முதல்ல நீங்க குடும்பத்தை துவங்குகிற நேரத்திலேயே எப்படி துவங்குங்கன்னு கேட்டா, மார்க்கத்தை மையமாக வைத்து, அல்லாஹ்வை மையமாக வைத்து, அல்லாஹ்வுடைய தீனை மையமாக வைத்து, அது இங்கே செழிக்க வேண்டும், அந்த உணர்வுகள் இங்கே பெருக வேண்டும், அப்படிப்பட்ட வேலைகள் இந்த வீட்டிலே நடைபெற வேண்டும் என்கிற உணர்வோடு உங்களுடைய துணைவியரை அல்லது உங்களுடைய கணவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். ஒரு வீட்டை இஸ்லாமியமயப்படுத்துதல் என்று சொன்னால், வீடு கெட்ட நேரத்தில் ஆரம்பிக்கிறது இல்லை. அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிற நேரத்தில், திருமணத்திற்காக பெண் தேடுகிற நேரத்தில், திருமணத்திற்காக மாப்பிள்ளை பார்க்கிற நேரத்தில் அப்ப ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு அதெல்லாம் வருஷம் 10 வருஷம் ஆகி பிள்ளைங்கள்லாம் பத்து அவங்களாம் பெரிய ஆளாகி அப்படி நம்முடைய கைகளை மீறி ஒரு காரியம் நடந்துருச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு என்பதற்காக வேண்டி வாய்ப்பத்து சும்மா இருக்க முடியாது. இப்ப நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யணும். ஆனாலும் அது சீர் செய்யப்படுகிற துவக்க நேரம் எது? முதல் கோணல் முற்றிலும் கோணலமான. அப்ப ஆரம்ப நேரத்திலே கோணல் இல்லாமல் ஒன்றை சீராக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய துவக்கமே மிகச்சிறப்பாக அமைய வேண்டும். அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், தீனுடையவரை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள். அப்படியானால் நீ மாப்பிள்ளை தேடுவதாக இருந்தாலும், பெண் தேடுவதாக இருந்தாலும், முதல்ல அந்த மாப்பிள்ளை பெண்ணும் அழகு எப்படி இருக்கு, பணம் எப்படி இருக்கு, குடும்ப குலகோத்திரம் எப்படி இருக்கு, என்ன வேலை பார்க்கிறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அதையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, நல்ல குணமா இருக்கிறாரா, அல்லாம அஞ்சுறாரா, 5 நேரம் தொழுகிறாரா, அல்லாஹ் பத்தி சொன்னா பயப்படக்கூடிய ஒரு இறைச்சமுடையவரா இருக்கிறாரா என்கிற கோணத்துல உங்கள் கணவனையும் உங்கள் மனைவியையும் நீங்கள் தேர்வு செய்வதன் வழியாக உங்கள் குடும்பங்களை இஸ்லாமிய குடும்பமாக உருவாக்குகின்ற முதல் படியிலே நீங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆரம்பத்தில் கோட்டை விட்டுட்டு பின்னாடி புலம்புற நிறைய பேர் பாக்குறோம். குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு பேசுறோம், விவாகரத்து அதிகமாயிருச்சுன்னு பேசுறோம், கணவன் மனைவி பொறுமை இல்லைன்னு பேசுறோம், சண்டை போட்டுக்கிறான்னு பேசுறோம், அற்பமான விஷயங்களுக்காக வேண்டி நான் பிரிஞ்சு போயிடுறேன், நான் பிரிஞ்சு போயிடுறேன் வந்து நிக்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்ம புலம்புறோம், சைப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுவெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, ஆரம்பத்தில் இங்க தேர்ந்தெடுத்துட்டு வந்த ஆளே அப்படிப்பட்ட ஆளா இருந்தா? நீங்க தேர்ந்தெடுத்தது பணத்துக்கு தேர்ந்தெடுத்தா, பணம் பணம்னு உங்களை பலனத்தான் செய்வா? கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், செல்வத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருந்தா அந்த செல்வம் வருகிற பொழுது ஆசையோடு உங்களை வரவேற்பார். அந்த செல்வத்தில் நீங்க கீழே இறங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய நிலைமை கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதோ வீட்டிலே மதிப்பு இல்லப்பா, பொண்டாட்டியே மதிக்கலப்பா, புருஷனே மதிக்கலப்பா. அந்த நிலை எப்ப வரும்? ஈமான் உள்ள பெண்ணிடத்துல வருமா? அல்லாஹ்வை நம்புகிற பெண்ணிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் மீது பற்று வைத்திருக்கிற பெண்ணிடத்துல, அல்லாஹ்தான் செல்வத்தை வழங்குகிறான், தான் நாடியோருக்கு ரிஸ்கை விசாலமாகவோ சுருக்கியோ வழங்குகிறவன் இறைவன் தான் என்கிற ஆழமான நம்பிக்கையுடைய பெண்ணிடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்க முடியுமா? நம்ம பார்க்கும்போதே ஆரம்பத்தில் நம்மளும் பணத்தை பார்த்தோம், அவளும் பணத்தை பார்த்தா, கடைசியில ஒரு கட்டத்துல பணம் இருந்துச்சு, இல்லாம போச்சு, இல்லாம போன உடனே புலம்பல் ஆரம்பிச்சிச்சு.
ஒண்ணுமில்லை, இவர் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல, மாசம் ஒரு 10,000 ரூபாய் கூட சம்பாதிச்சு தரமாட்டேங்கிறாரு, இவர் கூட நான் எப்படி காலத்தை கடத்த, இவர் கூட வாழ்ந்த நான் என்னத்தை கண்டேன் என்றெல்லாம் பேசுகிற பேச்சு எங்க ஆரம்பிக்கிறது? அதனுடைய துவக்க நிலையிலே ஆரம்பிச்சிருது. அப்ப இப்படி நபிகளார் ஒரு வீட்டை கட்டமைக்கிற பொழுது துவக்கத்திலேயே நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மையப்படுத்தி ஆரம்பிங்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்து அந்த வீட்டினுடைய எல்லா விஷயங்களையும் விளக்குகிறார்கள். திருமறை குர்ஆன் எடுத்துக்கொள்ளுங்கள், வீடு குறித்து பல்வேறு செய்திகளை பேசுகிறது. உதாரணமாக திருக்குறளிலே பல்வேறு அத்தியாயங்கள், அந்த அத்தியாயங்களுக்கான தலைப்புகள், அந்த தலைப்புகளே வீட்டையும் குடும்பத்தையும் பற்றி பேசுவதாக அமைந்திருக்கிறது. சூரா ஆல இம்ரான் என்றொரு சூரா இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம், ஆல இம்ரான் என்றால் என்ன பொருள், இம்ரானுடைய குடும்பத்தார், ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு வீட்டை பற்றி பேசுகிற பல்வேறு செய்திகள் அந்த அத்தியாயத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆல இம்ரான், இம்ரானின் குடும்பத்தார் அப்படின்னு அந்த அத்தியாயத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறார். ஒரு வீடு என்று சொன்னால் வீட்டில் நிறைய அறைகள் இருக்கும், தேவைக்கு ஏற்ப சமையல் அறை இருக்கும், படுக்கை அறை இருக்கும், அனைவரும் சந்திக்கின்ற ஒரு பொது அறை இருக்கும். திருக்குறளில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது, ஹுஜுராத், அறைகள் என்றே அந்த அத்தியாயத்துக்கு பேர். ஒரு அத்தியாயத்துக்கு பேரே அல்ல அப்படி வச்சிருக்கிறோம், அறைகள் அப்படி ஒரு வீட்டை பற்றிய மையப்படுத்திய தகவலை சொல்லுகிற செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போல திருமறை குர்ஆன் வீட்டு வீடுன்னு சொன்னால் வீட்டில் சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்கள் இருக்கும், தட்டை இருக்கும், சட்டிப்பானை இருக்கும். குர்ஆன் ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அந்த அத்தியாயத்துக்கு பேர் மாய்தா. மாய்தான்னு சொன்ன அர்த்தம் உணவு தட்டுன்னு அர்த்தம், சாப்பாட்டு தட்டு. திருக்குறளில் இருக்கிற அத்தியாயத்துக்கு பேரை பாருங்க. நாம பெரும்பாலும் இதை வாசிக்காத மக்கள் எல்லாம் திருமறையை பற்றி என்னவெல்லாம் நினைத்து வைத்திருப்போம், ஆனால் திருமறை எதையெல்லாம் பேசுகிறது பாருங்க. சாப்பிடுற தட்டுன்னு ஒரு அத்தியாயத்துக்கு டைட்டில் தலைப்பை கொடுத்து வச்சிருக்கா. அப்ப இந்த தட்டு, சாப்பாடு, சாப்பாட்டில் உள்ள செய்தி, சாப்பிட்ட பிறகு நன்றி சொல்லணும், சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சுங்கிறத பத்தி யோசிக்கணும், அதையெல்லாம் அதன் வெளியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறான். அவ்வளவே ஒரு வீட்டுல பயன்படுத்துகிற அற்பமான ஏராளமான பொருட்கள் இருக்கும். வெளியில பயன்படுத்துகிற பொருட்களை விட ஒரு வீட்டிலே பயன்படுத்தப்படுகிற அற்பமான பொருட்கள் அதிகம் இருக்கும். ஒரு வள்ளிக்கீரை இருக்கும், ஒரு கருவேப்பிலை இருக்கும், ஒரு இஞ்சி துண்டு இருக்கும், ஒரு மிளகா இருக்கும், ஒரு தயிர் இருக்கும், ஒரு உரமோர் இருக்கும், ஒரு தீப்பெட்டி இருக்கும். அற்பமான விஷயங்கள் தான். இந்த அற்பத்தை பற்றி பேசுகிற அத்தியாயம் என்று ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் அல்லாஹ் சூட்டி இருக்கிறான். அல் மாவுன், அற்ப பொருள் என்றே பெயர் வைத்திருக்கிறான். அங்க ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி பேசுகிற வகையிலே அன்னிசா, பெண்கள் என்று தலைப்பிட்டு ஒரு அத்தியாயம் இருக்கிறார். அன்னாஸ், மனிதர்கள் என்று தலைப்பிட்டு அத்தியாயம் இருக்கிறார். இப்போ திருமறை குர்ஆனில் ஒரு வீட்டை குறித்து, ஒரு வீடு கட்டமைக்கப்படுகிற தகவலை குறித்த அத்தியாயங்களுக்கு பெயரிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அனல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீடு உயிருள்ள வீடாக இருக்க வேண்டும், வீடு வீடாக இருக்க வேண்டும், உயிருள்ள மனிதர்கள் வாழ்கிற வீடாக இருக்கணும். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். நபிகளார் சொல்கிறார்கள், லா தஜஹலு புயூதக்கும் மகாபிரா, உங்கள் வீடுகளை நீங்கள் சவக்கிடங்குகளாக, செத்தவர்கள் வாழ்கிற இடமாக ஆக்கிறாதீங்க. செத்தவர் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் கபரிஸ்தான். நபிகளார் சொன்னாங்க, செத்தவர் இருக்கிற இடமாக வீட்டை ஆக்கி அப்படின்னு அர்த்தம். எப்படி போய் செத்தவர் இருப்பார், உயிரோடு நம்ம தானே வீட்டில் இருப்போம். நபிகளார் சொல்கிறார்கள், உங்கள் வீடு மசலுள்ளதி ஏது குரு ரப்பஹு வல்லதி லாயது குரு ரப்பஹு மசலுல் ஹய்யல் மையித். அது என்ன, செத்தவன் சாகாதவன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறவனுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவருக்கும் உள்ள உதாரணம் என்ன என்று கேட்டால், மசலுல் ஹய்யல் மையித்தி, உயிரோடு உள்ளவருக்கும் இறந்து விட்டவருக்கும் உள்ள உதாரணத்தை போல. நீ அல்லாஹ்வை நினைவு கூறுகிற வீடு என்றால் உயிருள்ள மனிதர்கள் வாழுகிற வீடு என்று இஸ்லாமிய அடிப்படையிலே பொருள். அல்லாஹ்வை நினைவு கூறாத வீடு என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையிலே செத்தவர்கள் வாழுகிற வீடு அது. நம்ம வீடு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்குவோம். அல்லாஹ்வை பற்றிய பேச்சுக்கள் இருக்கிறதா? காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லுகிற வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்னென்னலாம் பேசுகிறோம், எதையெல்லாம் பேசுகிறோம்? தினசரி வாழ்க்கையில் இன்றைக்காவது ஒரு நாள் விதிவிலக்க விட்டுருவோம். பெரும்பாலும் இன்றைக்கு எடுங்களேன், வெள்ளிக்கிழமை காலையில் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதிகாலையிலே வெள்ளிக்கிழமை குறித்த பேச்சுக்கள் உங்கள் வீட்டிலே வந்ததா? காலையில் சுபுக்கு நேரம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு எந்திரி அப்படின்னு சுபு தொழுகை பற்றி பேசப்பட்டதா? சீக்கிரமா ஒலுவச்சு என்று சொல்லி ஒலுவை பற்றி நினைவூட்டப்பட்டதா? வெள்ளிக்கிழமையிலே சலவாத்து சொல்லி அது நபிகளாருக்கு எடுத்துக்காட்டப்படும் என்கிற நபிகளாரை குறித்த போதனை நினைவூட்டப்பட்டதா? அல்லாஹ்வை பற்றிய வார்த்தைகளோடு வெள்ளி வீட்டை விட்டு வெளியிலே கிளம்புகிற கணவரை வாழ்த்தி அனுப்புகிற, சொல்லி அனுப்புகிற அப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது. அமானில்லான்னு சொல்லி அனுப்புவாங்க. இன்னைக்கும் சில இடங்களில் பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய அமானத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் போயிட்டுவோமா? அது யாரிடத்துல அந்த சொற்கள் இருக்கிறது என்றால் முதியவர்களிடத்திலே தான் மிச்சம் இருக்கிறது. அந்த முதியவர்கள் போயாச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த வார்த்தை எங்க இருக்கும்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில போயிட்டு வா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வா.
Bismillah சொல்லி போய்டுவா என்றெல்லாம் அடிப்பு வைக்கிற சூளை இன்னைக்கு காலையில வீட்டு விட்டு வெளிய வந்தீங்களே உங்களை யாராவது அப்படி சொன்னங்களா நீங்க பிஸ்மில்லா சொல்லி வெளிய வந்தீங்களா அல்லது இங்க இருந்து வீட்டுக்குள்ள நுழைகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லி உள்ள போனீங்களா பிஸ்மில்லா சொல்லாம வீட்டுக்குள்ள போனா சைத்தான் சொல்லுவானாம் நீ இஸ்லாமிய வீடா சைத்தானிய வீடா என்பதற்கு நம்மிடத்திலே தான் பதில் இருக்கிறது சைத்தான் சொல்லுவானாம் பிஸ்மில்லா சொல்லாம வீட்டுக்குள்ள போய்டா இன்னைக்கு நமக்கு தங்குறதுக்கு வீடு ரெடி அப்படினு தா குரூப்ட சைத்தான் சொல்லுவான் எந்த வீட்ல எந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாமல் நுழைந்தீர்களோ அப்பொழுது ஷைத்தான் குதூகலமாக சொல்கிறான் வா இன்னைக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு என்னங்க அல்லாஹ் பத்தி பேசலப்பா அல்லாஹ்வுடைய பெயரை துதிக்கல அதனால நம்ம இங்க தங்கிக்கிறோம் யார் கூட தங்குறோம் ஷைத்தான் கூட தங்குறோம் பிறகு ஷைத்தான் பத்தி தானே வரும் எவன் கூட இருக்கிறோமோ அந்த எண்ணம் தான் நமக்கு வரும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லல உடனே சொல்லுவானா இன்னைக்கு நமக்கு சாப்பாடும் கிடைச்சிக்கிடுச்சு போ நம்ம வெறுமனே செக்கையத்தான் திங்கிறோம் அதுல இருந்து கிடைக்க வேண்டிய ஆன்மீக பலனை அல்லாஹ் தரையிருக்கிற அருளை அந்த உணவின் வழியாக அந்த பரக்கத்தை நாம் பெறவே இல்லை பிஸ்மில் சொல்லாமல் சாப்பிடுகிற உணவில் அப்ப வீட்டுக்குள்ள போகும்போது பிஸ்மில் சொல்லிட்டு போ வெளியில வரும்போது பிஸ்மில் சொல்லிட்டு வா கதவு பூட்டுகிற நேரத்தில் பிஸ்மில் சொல்லிக்க இதுவெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற இல்லமாக உங்கள் இல்லம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுகிற கேள்விகள் இவையெல்லாம் நபிகளார் சொல்கிறார்கள் ரஹிமல்லாஹு ரஜுலன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்கிற வாழ போகிற மனிதர்களுக்காக ஒரு முன்னாடியே ஒரு அல்லாஹ்விடத்தில் துவாவை செஞ்சு வைக்கிறாங்க ரஹிமல்லாஹு ரஜுலன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் இரக்கம் காட்டட்டும் எப்படிப்பட்ட மனிதன் சல்லா காமமினல் லைலி ஃபஸல்லா இரவு நேரத்திலே எழுந்து தொழுதான் வாய்க்கல்ல இம்ராதஹு தொழுது விட்டு தன் மனைவியை எழுப்பினான் அபத்து அவள் எழுவதற்கு மறுத்து முரண்டு பிடித்து படுக்கையிலே இன்பம் கண்டு கொண்டிருக்கிறான் இவன் எந்திரிச்சிட்டான் ஒரு ரெண்டு காலம் தொழுதுட்டான் மனைவியை எழுப்பி தொழவப்போம் என்பதற்காக அவனை மனைவி எழுப்புகிறான் ஆனால் அவள் எழ மறுத்து படுக்கையிலே கிடக்கிறாள் பையன் ஆபத்து நல்ல ஹஃபி மஜிஹா அல் மா அவள் முகத்திலே தண்ணீரை கொண்டு வந்து தெளிக்கிறான் இந்த செய்தியை சொல்றதுக்கே இன்னைக்கு யோசிக்க வேண்டியது இருக்கு செஞ்சிட்டா குடும்பம் என்ன ஆகும்னே தெரியல கொஞ்சம் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் கற்பனைங்களா அதுக்கு அடுத்த வரையில் அப்படியே உல்டாவா சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ரஹமல்லாஹ் இம்ராத்தன் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் இரவு நேரத்தில் எழுந்தால் தொழுதால் தொழுது விட்டு தன் கணவரை எழுப்பினால் அவன் எழ மறுத்தான் அவன் முகத்திலே தண்ணீரை ஊற்றினால் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் ஆனால் இங்கே அருள் கிடைக்குமா புருஷனுடைய அருள் கிடைக்குமா பொஞ்சாதி அருள் கிடைக்குமா அவ்வளோதான் எட்டி உதைக்க வேண்டியது சண்டை போட வேண்டியது தூங்க விடுதால அந்த மனுஷன் நைட்டு பூரா பகல் பூரா கிடந்து மாடா உடைச்சிக்கிட்டு இருக்கிற ரெண்டு மணி நேரம் நிம்மதியாக தூங்க வழி இல்லை இது வீடா இது இனிமேல் எனக்கு இது வீடா வேண்டாம் அப்படின்னு சண்டை போட்டு நீ உன் ரூட்டை பார்த்துட்டு போ நான் என் ரூட்டை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு நடக்கலாட்டி பெரிய ஆச்சரியம் என்ன நீங்க எழுப்புறதோட நீ பாட்டி இல்லையா ரசூலா அடுத்து சொன்னாங்க நல்ல ஹஃபி பஜிஹிஹால் மா தண்ணியை கொண்டது மூஞ்சில தெளிச்சாரு தெளிங்களை நீங்க போய் ஒருவேளை எழ முடியா எழ வேண்டும் என்கிற உணர்விலே இருந்து எழ முடியாமல் படுத்து தூங்கிவிட்டால் நம்ம எந்திக்கணும் தொழுகணும் அப்படிங்கிற உணர்ச்சியோடு இருக்கிற இமாலய சிந்தனையோடு இருக்கிறவர் ஆனாலும் அவருடைய உடல் அசதியில தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறார் அப்போ முஞ்சில தண்ணியில் ஊத்துனா எந்திரிச்சா சந்தோஷப்படுவார் பரவாயில்ல எப்படியாவது எழுப்பிட்டா வக்து போகல சுபுக தொழுதுட்டோம் ஏழு மணிக்கு எந்திக்கல அஞ்சு மணிக்கு எந்திக்கிறதுக்கு தண்ணி எள்ளி ஊத்தியாவது எழுப்பிட்டா அப்படின்னு மனைவி மீது கணவர் சந்தோஷப்படுவார் கணவர் மீது மனைவி சந்தோஷப்படுவார் எப்பொழுது அவர்கள் அதை நேசிக்கிறவர்களாக இருந்தால் சொல்லிட்டு மிகளார் மேலும் சொல்றாங்க சைத்தானுக்குரியதா உங்க வீட்டை ஆக்கிறாதீங்க மக்பராவா உங்க வீட்டை ஆக்கிறாதீங்க சைத்தான ஓட வைக்கிறதுக்கு வழி இருக்குது என்ன ஓட வைக்கிறது வழி சொல்றாங்க எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறது துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத் ஷைத்தான் அந்த வீட்டிலிருந்து விரண்டு ஓடுகிறான் ஆனா நம்ம ஷைத்தானை வரவழைக்கின்ற எல்லா வேலை இசை கருவிகள் என்ன ஆடல் என்ன பாடல் என்ன எல்லாம் நம் வீட்டினுடைய முற்றத்திலே நடுவீட்டிலே இது இஸ்லாமிய மேம்படுத்தப்பட்ட வீடு தானா இங்கிருந்து வளர்ந்து வரக்கூடிய நான் நம்முடைய பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையும் மார்க்க ரீதியான உணர்வுகளை பெற்று வருவார்களா
ஒவ்வொருவரும் தமக்கு தாமே கேட்டுக்கொண்டு தம்முடைய குடும்பத்தை நீங்கள் ஊரை சீர் செய்யும் அது பிறகு பார்த்துக்குங்க. பிறகு பார்க்கலாம். அதை முதல்ல நம்முடைய குடும்பத்தை நாம் சீர் செய்வோம். நம்ம மனைவியை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம். திருக்குறள் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள், முன்னர் வாழ்ந்த நல்ல மக்கள் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் சொன்னார்கள் அல்லாஹ் பட்டியலிடுறான். யா புனையலா துஷிரிக்கு பில்லா, என அருமை மகளே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், இணை கற்பித்தல் என்பது ஒரு மகத்தான பாவம், பெரும்பாவம். அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் நீ கற்பனை பண்ணிராத அப்படின்னு லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஏன் கதையா? யாரோ முன்னாடி வாழ்ந்தவங்களை பத்தி எல்லாம் வரலாறு பேசுறதுக்கா? எதுக்கு? அவர் சொன்னார்னா நல்ல கரெக்டா சொல்லியிருக்காரு, அவர் மாதிரி நீனும் சொல்லு. யாபுனையா அக்கிமி சலா, எனது அருமை மகனே தொழுகை நிலைநாட்டு. அவர் தான் பிள்ளைக்கு சொன்னாராம், மகனே தொழுகை நிலைநாட்டு. நம்ம எங்க சொல்ல? அவன் திருப்பி கேட்பானே, ஆமா அது எனக்கு மட்டுமா உங்களுக்குமான்னு கேட்பானே. அப்ப நாம செஞ்சாதான் பிள்ளைங்களுக்கு உளப்பூர்வமா சொல்ல முடியும், அது அவங்களுடைய உள்ளத்துல போய் சேரும். தொழுகை நிலைநாட்டு, வவுமுருவில் மாரூஃப், நல்லதை சொல்லு, வன்காடு முன்கரு தீமையை தடு. இப்ப நம்ம வீட்டுல உனக்கு என்ன வம்பு, உன் வேலையை பத்தி நீ போக வேண்டியதானே, நல்லது ஏவு தீவி அதெல்லாம் கிடையாது, எதையும் செய்யாத. போனியா ஸ்கூலுக்கு, போனியா படிச்சியா, மார்க் எடுத்தியா, நூத்துக்கு நூறு வாங்கினியா, எக்ஸாம் அட்டன் பண்ணியா, இன்டர்வியூக்கு போனியா, சம்பளம் வாங்கினியா, காசு பணம் பணம் பணம். பிரிகேஜில் சேர்க்கும் போதே பிளானு, 1.5 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல. எதுக்கு இந்த 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டுறது? எதுக்கு? புள்ள பெரிய ஜீனியஸ் ஆகி, பெரிய அறிவாளி ஆகி, பெரிய சமூக சீர்திருத்தவாதியா மாறி, உலகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுவா? இப்படியே இப்பத்திலிருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்துடும் வச்சுங்க, 10th 12th டாப்ல போயிருவான், மாசம் 20 லட்சம் 25 லட்சம்னு. அதான கணக்கு, வேற என்ன கணக்கு நமக்கு? மார்க்க ரீதியா குர்ஆன் சொல்லுகிறது, செல்வம் தான் நம்முடைய வீட்டிலே பிரதானமான முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்றால், அந்த செல்வத்தை பெறுவதற்கு அல்லாஹ் ஒரு வழியை சொல்றான், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை யுமத்திஅக்கும் மதான் ஹசனன் இலா அஜலிம் முஸம்மா. உங்கள் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கை பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை விசாலமாக வழங்குவான். போ போ ஓடு ஓடு சம்பாத்தியம் பண்ணு சம்பாத்தியம் பண்ணு, பணம் தேடு பணம் தேடு பணம் தேடு என்று சொல்லுகிற குடும்பம் என்றைக்காவது பணத்தை தேடுவதற்காக உழைப்பை செய், முயற்சி செய். அதே நேரத்தில் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் உனக்கு பணம் கிடைக்கும், எனவே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறோமா? உருவப்படங்களும் நாயும் இருக்கிற வீட்டில் வானவர்கள் வரமாட்டார்கள் நபிகளார் சொன்னார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் அந்த கவனம் இருக்கிறது? இன்றைக்கும் உருவப்படங்கள் பெரிது பெரிதாக மாற்றப்பட்டிருக்கிற முஸ்லிம் வீடுகளை பார்க்கிறோமே, பாதுகாப்புக்கு என்ற பெயரால் தேவையே இல்லாமல், பயனே இல்லாமல், அவசியமே இல்லாமல் தன்னுடைய படுக்கை அறையிலே நாயை வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிற மக்களையும் பார்க்கிறோம். இது என்ன இஸ்லாமிய வீடு? எனவே குறைந்தபட்சம் சமூகத்தின் மீது அக்கறையும், சமூக தீமைகளை பார்த்து கோபமும் வேகமும் வருகிற மனிதர்களாக, முஸ்லிம்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சமூக மாற்றத்தை தெருவில் இருந்தோ சாலையில் இருந்தோ துவங்குவதை விட முதன் முதலாக நம்முடைய வீட்டிலிருந்து நாம் துவங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வான்.